வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெரி குட். இப்போ நம்ம போன வகுப்பில் என்னப்பா பார்த்தோம்? வெப்பநிலை மானியை பற்றி பார்த்தோம் இல்லையா? வெப்பநிலை மானினா என்ன, அதில் பயன்படுத்தக்கூடிய திரவங்கள் வந்து என்னென்ன அப்படின்றது பார்த்தோம். என்னென்ன அது? ஆல்கஹால் மற்றும் பாதரசம். அது ஏன் குறிப்பிட்ட அந்த மாதிரியான திரவங்களை மட்டும் பயன்படுத்துகிறாங்க அப்படின்றதுக்கான காரணங்களையும் பற்றி பார்த்தோம். சரியா? வெப்பநிலை மணினா என்ன? வெப்பத்தை அளவிடக்கூடிய ஒரு கருவி தான் என்ன அது? வெப்பநிலை மானி. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, என்னென்ன வகையான வெப்பநிலை மானிகள் வந்துட்டு பயன்படுத்துகிறாங்க அப்படின்றத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வெப்பநிலை மானியை முக்கியமாக எதுக்காக பயன்படுத்துகிறோம் அப்படின்னா, வெப்பத்தை அளவிடக்கூடிய ஒரு கருவி தான் வெப்பநிலை மானின்னு பார்த்தோம். இப்போது அது என்னென்ன மாதிரியான வெப்பநிலைகள்லாம் அளவிடலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இப்போ நம்ம உடல் இருக்கு இல்லையா, நம்மளை உடலை வந்துட்டு எவ்வளோ அளவு வெப்பம் இருக்குது அப்படின்றத நம்ம வந்து என்ன பண்ணலாம், பார்க்கலாம், வெப்பநிலை மானி பயன்படுத்தி பார்க்கலாம். அதே மாதிரி காற்று இருக்கு இல்லையா, ஏரில் எந்த அளவுக்கு வந்துட்டு வெப்பம் இருக்குது அப்படின்றத பற்றி நம்ம பார்க்கலாம். அதே நேரத்தில் உணவு இருக்கு இல்லையா, அந்த உணவில் வந்துட்டு எவ்வளோ அளவு வெப்பம் இருக்குது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். இப்படி பல்வேறு வகையான பொருட்களில் இருக்கக்கூடிய வெப்பத்தை அளவிட தான் நம்ம என்ன பயன்படுத்துகிறோம், வெப்பநிலை மானியை பயன்படுத்துகிறோம். அது என்னென்ன வகைகள் அப்படின்னு பார்க்கும்போது, பல வகையான வெப்பநிலை மானிகள் வந்துட்டு இருக்குது, நம்ம ஒரு சிலதை மட்டும் பார்க்கலாம். சரிங்களா? சரி, இப்போ பார்ப்போம். மருத்துவ வெப்பநிலை மானி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், இதுதான் மருத்துவ வெப்பநிலை மானி. சரிங்களா? இந்த வெப்பநிலை மானியை பொதுவாக எங்கெங்கெல்லாம் பயன்படுத்துவாங்க அப்படின்னா, வீட்டில் வந்து பயன்படுத்துவாங்க. நம்ம வீட்டிலே வச்சுக்கலாம். திடீர்னு குழந்தைங்களுக்கு ஏதாவது ஃபீவர் வருது, ஃபீவர் இருக்குது, காய்ச்சல் இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இதை வந்துட்டு உடல் வந்து கொஞ்சம் ஹீட்டாக இருக்கிறது மாதிரி தோணுச்சு அப்படின்னா, இந்த வெப்பநிலை மானியை வந்துட்டு குழந்தைங்களுடைய வாயிலையோ இல்லாட்டினா கை இடுக்கு இருக்கு இல்லையா, அந்த பகுதியில் வந்துட்டு நம்ம வச்சு என்ன பண்ணலாம், எவ்வளோ அளவு நம்மளுடைய உடல் வெப்பநிலை வந்துட்டு இருக்குது அப்படின்றத வந்து நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி முக்கியமாக எங்கே பயன்படுத்துவாங்க அப்படின்னா, மருத்துவமனைகள். சரிங்களா? ஸோ வீடுகள் மற்றும் மருத்துவமனைகளில் வந்துட்டு இந்த வெப்பநிலை மானியை அதிகமாக பயன்படுத்துவாங்க. சரிங்களா? இப்போ இந்த வெப்பநிலை மானி எப்படி இருக்குன்னு நம்ம பார்ப்போமா? சரி, இப்போ பாருங்கள், இந்த வெப்பநிலை மானிக்கு நடுவில் ஒரு சின்ன டியூப் மாதிரி இருக்கும். ஒரு சின்ன குழாய், தின்னா ஒரு 100 சைஸுக்கு வந்துட்டு எப்படி இருக்கும் அந்த குழாய் வந்துட்டு இருக்கும். இந்த இடத்துல ஒரு சின்ன பெண்டிங் வந்து கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? இந்த பெண்டிங் ஏன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இப்போ வந்துட்டு நம்ம வந்து ஒரு நோயாளி இருப்பாங்க இல்லையா, பேஷண்ட், அவங்களுடைய வாயில் வச்சுட்டு நம்ம அங்கேருந்து எடுக்கும்போது, இப்போ நம்ம வாயில் வைக்கும்போது என்ன நடக்கும், அவங்களுடைய உடல் வெப்பத்தினால இந்த இதில் இருக்கக்கூடிய அந்த பாதரசம் வந்துட்டு நல்ல விரிவடையும் சொன்னோம் இல்லையா, விரிவடைஞ்சு அவங்களுடைய வெப்பநிலையினோட அளவு எங்கே மேலே ஏறி ஒரு இடத்துல வந்து குறிப்பிட்ட இடத்துல வந்து நிற்கும், அந்த இடத்த பாயிண்ட் அவுட் பார்த்து நம்ம என்ன பண்ணலாம், இவங்களுக்கு இவ்வளோதான் வெப்பம் இருக்குது, இவங்களுடைய டெம்பரேச்சர் வந்து இவ்வளோ இருக்குது அப்படின்னு நம்ம வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? அப்படி வந்து எடுக்கும்போது இந்த வளைவு இல்லை அப்படின்னா என்ன நடக்கும், வெளியில் எடுத்த உடனேயும் இந்த பாதரசம் டக்குன்னு என்ன ஆயிரும், கீழே போயிடும். இந்த குமிழ் சைடு இருக்குல்லையே அந்த சைடு போயிடும். அப்போ அந்த அளவு வந்து நம்ம வந்து சரியாக பார்க்க முடியாது. அதனால் அதை தடுக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு சின்ன பெண்டிங் வந்துட்டு அந்த இடத்துல வந்து கொடுத்துருப்பாங்க. புரியுதா? சரி, அதே மாதிரி இந்த வெப்பநிலை மானியில் இரண்டு சைடு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, அளவுகள் வந்து கொடுத்துருப்பாங்க. அது என்னென்ன அளவுன்னு பார்ப்போமா? ஒரு சைடு வந்து என்ன இருக்கும் அப்படின்னா, செல்சியஸ் அளவில் கொடுத்துருப்பாங்க. மற்றொரு சைடில் எந்த அளவு கொடுத்துருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபாரன்ஹீட்டில் வந்துட்டு அந்த ஃபாரன்ஹீட் அளவுகள் வந்து இங்கே வந்து குறித்து வச்சுருப்பாங்க. சரிங்களா? ஸோ அப்போ என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஏதாவது ஒரு அளவை வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ செல்சியஸ் ஃபாரன்ஹீட்டுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபாரன்ஹீட்டோட அளவு வந்துட்டு ரொம்ப அக்யூரட்டாக இருக்கும். சரிங்களா? அதனால தான் நம்ம ஹாஸ்பிட்டலில் போனோன்னையும் ஒரு ஃபீவர் இருந்துச்சு அப்படின்னா 103 அந்த மாதிரி ஒரு ரேஞ்சுக்கு தான் சொல்கிறாங்க. அது எந்த அளவில் சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஃபாரன்ஹீட்டோட அளவில் தான் வந்து சொல்லுவாங்க. சரிங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இதில் குறித்து வச்சுருக்காங்க இல்லையா, அதில் செல்சியஸில் எந்த இதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும்னு பார்த்தீங்க அப்படின்னா, 35 டிகிரி செல்சியஸ்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். ஏன்னா நம்மளுடைய ரூம் டெம்பரேச்சரே எந்த டிகிரி செல்சியஸ் தான், 35 டிகிரி செல்சியஸ் தான். சரிங்களா? ஸோ அதனால் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, 35 டிகிரி செல்சியஸில் வந்துட்டு ஆரம்பிச்சிருப்பாங்க, அந்த அளவுகள் வந்துட்டு ஆரம்பிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் அதிகமாக வந்துட்டு
எந்த அளவு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல்சியஸில் 42 டிகிரி செல்சியஸில் வந்து இருக்கும். சரிங்களா, 35, 36, 37, 38, 39, 40, 41, 42 சரிங்களா. ஸோ இந்த மாதிரி அளவுகளை தான் மார்க் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி இப்போ ஃபாரின் கிட்டில் மார்க் பண்ணியிருக்காங்க இல்லையா, அந்த அளவுகளை வந்துட்டு அந்த ஆரம்ப அளவு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா 94 டிகிரி ஃபாரின் கிட்டு. அதே மாதிரி அதிகபட்ச அளவு எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா 108 டிகிரி ஃபாரின் கிட்டு. சரிங்களா, ஸோ இந்த ரெண்டு அளவுகள் தான் இதில் வந்து குறிச்சிருப்பாங்க. சரி, இந்த நம்மளுடைய வெப்பநிலை மானி இருக்குது, இதை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்ற சில முக்கிய நடவடிக்கை அல்லது வந்துட்டு ரூல்ஸ் வந்துட்டு இருக்கும். சரிங்களா, இதை இப்படி தான் பயன்படுத்தணும் அப்படின்ற ரூல்ஸ் வந்துட்டு இருக்கும். சரிங்களா, ஸோ அது என்னென்ன ரூல்ஸ் நம்ம பார்க்கலாம். இப்போ பாருங்கள், வெப்பநிலை மானியினை பயன்படுத்துவதற்கு முன்பும் பின்பும் கிருமி நாசினி திரவத்தினால் நன்கு கழுவ வேண்டும். எதுக்காக கழுவணும், இப்போ வந்துட்டு வெப்பநிலை மானி பயன்படுத்துகிறோம் இல்லையா, அதை நம்ம ஏன் அதை வந்துட்டு கழுவணும் அப்படின்னா, இப்போது நம்மளுடைய ஒரு நோயாளியின் வாயில் வந்து வச்சுருப்பாங்க சரிங்களா, ஸோ அதை எடுத்து திரும்ப வந்துட்டு வேற ஒரு புது வெப்பநிலை மானியை வந்துட்டு நமக்கு அடுத்த நோயாளியின் வாயில் வந்துட்டு வைக்க மாட்டாங்க. சரிங்களா, இதுனா இது கொஞ்சம் காஸ்ட்லி, அதனால் வந்துட்டு ஒவ்வொரு பேஷண்ட்டுக்குமே என்ன பண்ண மாட்டாங்க, மாற்ற மாட்டாங்க. அப்போ என்ன பண்ணணும், வாயில் வைக்கும்போது அவங்க வாயில் இருக்கக்கூடிய சில நுண்ணுயிரிகள்லாம் இதில் வந்துட்டு இருக்கிறதுக்கு வந்து சான்சஸ் இருக்கு இல்லையா. அப்போ அதை என்ன பண்ணணும் அப்படின்னா, நல்லா கிருமி ஒரு என்ன சொல்கிறது அந்த கிருமி நாசினு சொல்லுவாங்க இல்லையா மருந்து, அதில் வந்துட்டு டிப் பண்ணி நல்லா வந்துட்டு உள்ளே வந்துட்டு படுறது மாதிரி, இந்த இடத்துல வந்து படுறது மாதிரி வச்சு நல்லா வந்து என்ன பண்ணணும், கழுவிடணும் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. சரிங்களா, அதனால தான் நம்ம என்ன பண்ணணும், கழுவணும் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், பாதரச மட்டத்தினை கீழே கொண்டு வருவதற்கு வெப்பநிலை மானியை ஒரு சில முறை உதற வேண்டும். இப்போ நம்ம வந்துட்டு இந்த வெப்பநிலை மானியை வந்துட்டு ஒரு இடத்துல வந்துட்டு போட்டு வச்சுருந்துருப்போம், அது என்னாகும் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய வெப்பத்தினால என்ன பண்ணியிருக்கலாம், கொஞ்சம் நகண்டு மேலே போயிடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லையா. ஸோ இப்போ அதனால் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த வெப்பநிலை மானியை எடுத்து நல்லா என்ன பண்ணணும், கொஞ்சம் உதறிட்டோம் அப்படின்னா இப்போ மேலே இருக்கிறது எல்லாமே என்ன ஆயிரும், கீழே வந்து இந்த குமிழ் பகுதியில் வந்துட்டு என்னாக ஆரம்பிச்சிடும், செட்டிலாக ஆரம்பிச்சிடும். புரியுதாப்ப, இந்த இடத்துல வந்துட்டு செட்டிலாக ஆரம்பிச்சோம். சரிங்களா, அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு ஒரு நோயாளியின் வாயில் வைக்கும்போது கரெக்டாக அதனுடைய பரவல் முறை வந்துட்டு கரெக்டாக இருக்கும். சரிங்களா, அதனால தான் நம்ம என்ன பண்ணணும்னு சொல்கிறோம், நல்லா உதறணும் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், அளவிட தொடங்கும் முன் பாதரச மட்டமானது 35 டிகிரி செல்சியஸ் அல்லது 94 டிகிரி ஃபாரன்ஹீட் கீழ் இருக்க வேண்டும். இப்போ நம்ம ஒரு நோயாளியின் வாயில் வைக்கும்போது அதில் நல்லா பார்க்கணும், இந்த பாதரசம்லாம் கீழே இருக்கா, அதாவது 35 டிகிரி செல்சியஸ்க்கு கீழே இருக்கா. அதே மாதிரி நம்ம ஆரம்ப அளவு என்ன பார்த்தோம், ஃபாரன்ஹீட்டில் 94 டிகிரி ஃபாரன்ஹீட் அந்த அளவுக்கு கீழே இருக்கா அப்படின்றத நல்லா பார்த்துட்டு தான் என்ன பண்ணணும், நம்ம ஒரு நோயாளியின் வாயில் வைக்க வேண்டும். சரிங்களா, அதுக்கப்புறம் பாருங்கள், வெப்பநிலை மானியின் குமிழ் பகுதியில் வெப்பநிலை மானியை பிடிக்கக்கூடாது. ஸோ நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா, எப்பயுமே இந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல நம்ம கையை வைக்கவே கூடாது. சரிங்களா, அதுக்கப்புறம் பாருங்கள், உங்கள் கண்ணீருக்கு நேராக பாதரச மட்டத்தினை வைத்து பிறகு அளவீட்டினை எடுக்க வேண்டும். நம்ம என்ன பண்ணணும், ஒரு நோயாளியின் உடல்லிருந்து அந்த வெப்பநிலை மானி எடுத்ததுக்கு அப்புறம் நம்ம இப்படி கீழே வச்சு பார்க்கக்கூடாது. இப்போ இதை வெப்பநிலை மானினா இதை இப்படி கீழே வச்சு பார்க்கக்கூடாது, அதுக்கு மேலே என்ன பண்ணணும், நல்லா கொஞ்சம் தூரத்தில் வச்சு என்ன பண்ணணும், இது மாதிரி வச்சு கரெக்டாக வந்து நம்ம அதை வந்து பார்க்கணும், அப்போ தான் சரியாக நமக்கு வந்து தெரியும். அதுக்கப்புறம் பாருங்கள், வெப்பநிலை மானியினை கவனமாக கையாள வேண்டும். கடினமான பரப்பில் வெப்பநிலை மானி மோதினால் அது உடைந்துவிடக்கூடும். சரிங்களா, ஸோ அப்போ வெப்பநிலை மானி வந்துட்டு கரெக்டாக வச்சுருந்தீங்கன்னா அது ஒரு கண்ணாடினால செஞ்சுருப்பாங்க. சரிங்களா, அது நம்ம கொஞ்சம் ஏதாவது ஃபோர்ஸ் ஏதாவது ஹேண்டில் பண்ணோம் அப்படின்னா என்ன ஆயிரும், சீக்கிரம் உடஞ்சிரும். அதனால கொஞ்சம் பார்த்து நம்ம வச்சுக்கணும் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், வெப்பநிலை மானியினை எரியக்கூடிய பொருள்களுக்கு அருகிலோ அல்லது நேரடியாக சூரிய ஒளியின் கீழோ வைக்கக்கூடாது. அப்போ என்ன பண்ணக்கூடாது, வெப்பநிலை மானியினை வந்து ஒரு வெப்பம் ஒரு பொருள் எரிஞ்சுக்கிட்டு இருக்கும்போது இல்லைன்னா சூரிய ஒளி படுறது மாதிரியே வைக்கக்கூடாது. அப்படி வச்சா என்னப்பா நடக்கும், இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாதரசம் வந்துட்டு வெப்பத்தினால மேலே விரிவடையும் நம்ம சொல்லியிருக்கோம். ரொம்ப வெப்பமாயிருச்சுன்னா இது அப்படி அப்படியே மேலே 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 விரிவடைஞ்சு இதுக்கப்புறம் போகிறதுக்கு வழியில் நம்ம என்ன பண்ண ஆரம்பிச்சோன்னா எல்லாமே உடைய ஆரம்பிச்சிடும். அதனால என்ன பண்ணக்கூடாது, நம்ம பக்கத்தில் அதிகமான வெப்பமாக இருக்கக்கூடிய பகுதியில் நம்ம இந்த பாதரச
அந்த வெப்பநிலை மானியை நம்ம வைக்கக்கூடாது, சரிங்களா? இப்போ இந்த மருத்துவ வெப்பநிலை மானி என்னன்றது உங்களுக்கு புரியுதா? அடுத்த வகுப்பில் ஆய்வக வெப்பநிலை மானி எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.